Rest of us, let's turn our Bibles to Isaiah 52 verse 6. நம்முடைய வேதாகம போதனையின் திருவுக்குள் வசனமாய் இருக்கும் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனாகமம் 52 அதிகாரம் 6 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். I will reveal my name to my people and then they shall come to know its power. அங்க வேத வசனம் 52:6. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிய வருவார்கள். There are more than 1,000 names of God in the Bible. வேதாகமத்தில் தேவனுடைய நாமங்கள் 1000 நாமங்களுக்கு மேலான நாமங்கள் இருக்கின்றன. And every name God reveals something special about himself. அந்த ஒவ்வொரு நாமத்திலும் தேவனாகிய கர்த்தர் வைத்த பொழுது வேத வாக்கியங்களிலே ஒவ்வொரு நாமத்தின் மூலமாகவும் தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினவராயிருக்கிறார். Why more than 1,000 names? Because we face more than 1,000 problems. ஏன் 1,000 நாமங்களுக்கு மேலான நாமங்கள் அவருக்கு இருக்கிறது என்றால் நமக்கு வாழ்விலே 1,000 பிரச்சனைக்கு மேலான பிரச்சனைகள் இருப்பதினாலே தான். And that is why through each name God reveals something of himself that will deliver us out of that problem. நம்முடைய வாழ்விலே வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நாம் அந்த தகுந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படும்படியாக தப்பிக்கும்படியாக அவருடைய நாமம் அதுக்கு பதிலாக வந்திருக்கிறது. But the thing is, God has to reveal it to us. ஆல் காரியம் என்ன தெரியுங்களா, தேவன் தானே தம்முடைய நாமத்தை குறித்து வெளிப்பாட்டை அவர்தான் நமக்கு அருள வேண்டும். That is why revelation knowledge is very important. ஆகவே தான் வெளிப்பாடல் வெளிப்படுத்தப்பட்ட ஞானம் அறிவு நமக்கு அவசியம். With your finite minds you cannot understand the infinite mind and heart of God. பாருங்கள், தேவன் குறைந்த எல்லைக்குட்பட்ட நம்முடைய இருதயம் சிந்தனையும் அறிவும் உள்பட்டதா Unless God reveals it, we will not understand the power behind each name. ஆகவே தேவனாகிய கர்த்தர் தாமே முன் வந்து அவைகளை வெளிப்படுத்தினாலே ஒளியே அந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே தான் நாம் அறிய முடியும். So God takes the initiative and he comes and he reveals the power behind each name to us. ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் தாமே முதலாவதாக முன் வந்து அவர் தன்னுடைய நாமத்தின் ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் நமக்கு அருளுகிறார். That will help us to deliver out of each crisis that we face in life. வாழ்வில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிக்கும்படியாக வெளிவரும்படியாக. The message Bible says it's time my people come to know who I am really. மெசேஜ் வேதாகமத்திலே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 52:6 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே காலம் வந்திருக்கிறது, என் ஜனங்கள் என் நாமத்தை அறியும் காலம் என்று சொல்கிறார். Not just a superficial knowledge or assumption or presumptions. தேவனை குறித்த அறிவு என்று வரும்பொழுது ஏதோ மேலாட்டமாக உங்களுடைய கருத்தின் பிரகாரமாக தேவனை அறிவதல்ல. Not traditional knowledge. இன்னும் சொல்லப்போனா பாரம்பரியமாக தேவனை அறிந்திருக்கிறோமே அந்த அறிவும் கிடையாது. Coming to know God of the scriptures. வேதாகமத்தின்படி தேவனை அறிவது. They that know God shall do mighty exploits for his kingdom. வேதம் என்ன சொல்கிறது, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பராக்கிரமங்களை செய்வார்கள் என்று. So I'm talking about knowing God through the scriptures. ஆகவே வேதாகமத்தின் மூலம் தேவனை அறிய வருவது. And any person to know God through the scriptures, he will become great. யாரா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை வேதாகமத்தின் மூலம் அறிந்திருப்பார்கள் என்றால் பெரிய காரியங்களை செய்ய முடியும், பராக்கிரமங்களை. Okay, so now we are looking at this name called Jehovah Shalom. ஆகவே இப்பொழுது யெகோவா ஷலோம் என்ற நாமத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். In Judges chapter 6 verse 24 God comes to 23 and 24 God comes to Gideon there and reveals himself as Jehovah Shalom to Gideon. அங்கே பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்திலே முதல் முறையாக 23 வசனத்திலும் 24 வசனத்திலையும் தேவனாகிய கர்த்தர் கிதியோன் அண்டையிலே வந்து சொல்கிறார், தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார் தானே முன்வந்து என்னவாக, யெகோவா ஷாலோம் என்று. Which means the Lord is peace. தேவன் நமக்கு சமாதானக்காரர் என்று அர்த்தம் கொண்ட யெகோவா ஷாலோம். Now God has not revealed himself as Jehovah Shalom to the nation of Israel, but here he is coming and revealing himself in a new way to Gideon. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இம்மட்டுமாக யெகோவா ஷாலோமாக அவர் வெளிப்படவில்லை. இங்கே குறிப்பிட்ட காலத்திலே கிதியோன் அண்டையிலே வந்து யெகோவா ஷாலோமாக வந்து வெளிப்படுகிறாரே. See, every time God comes and reveals himself in a fresh way. ஒவ்வொரு முறையும் தேவனாகிய கர்த்தர் புதிய விதமாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது
He comes and reveals himself in a fresh way. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் புதிய விதத்திலே ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறார். So we saw the meaning of this name Jehovah Shalom, the Lord is peace. ஆகவே தான் யெகோவா ஷலோம் என்ற இந்த கர்த்தர் நம் சமாதானக்காரர் என்ற நாமத்தை பாடுத்துக் கொண்டு வருகிறோம். There's various shades of meaning. அந்த ஷலோம் என்பதற்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கின்றன. It means wellness, wholeness, fullness, completeness. முழுமையானது, பூரணமானது, பரிபூர்ணம், சம்பூரணம், நிறைவு இப்படியெல்லாம் Also means nothing missing, nothing wanting. ஆகவே இன்னும் அருமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றும் தவறவும் இல்லை, ஒன்றும் குறையப்படவும் இல்லை என்பதுதான் ஷலோம் என்பதற்கு. That is what Jehovah Shalom, peace, when nothing missing, nothing is wanting, that is when you have true peace. ஷலோம் என்றால் சமாதானம். எப்பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகும், எப்பொழுது எங்கெல்லாம் ஒன்றும் தவறாமல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் எதுவும் குறையாமல் இருக்கிறதோ, அங்கே ஷலோம் சமாதானம் தங்கும். And I told you, peace is not just nothing missing, nothing wanting, but it is also a tranquility, a serenity, a calmness in the midst of a storm. Shalom samadhanam endral prachanai illamal irupadhu edhum thavaramal irupadhu edhum korayamal irupadhu dhaan shalom endra samadhanam endralle samadhanam endral ella prachanigalukkum madhileyum nimmadi amaidhal nisabthamaga samadhanamaga irupadhu dhaan samadhanam. See, when you know him as Jehovah Shalom, then you can be in the midst of a storm, but you will not panic, you will not fear. பாருங்கள், யெகோவா ஷலோமை அறிந்திருப்பீர்கள் என்றால், அப்படியாக அவரை அறிந்திருப்பீர்கள் என்றால், பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் அடித்தாலும் உள்ளே சுற்றி நீங்கள் உள்ளேயோ சமாதானம் உள்ளவர்களாக அமைதலாக இருப்பீர்கள். These things will not disturb you. இவைகள் வந்து உங்களை பாதிக்காது. You'll be quiet, you'll be confident. Why? Because you know that God is there with you and you will overcome all these things. நீங்கள் நிம்மதியாக நிச்சயித்திருப்பீர்கள் ஏனென்றால் யெகோவா ஷலோம் உங்களோடு இருக்கிறார். அவர் பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று. Then we saw the occasion in which the revelation of this name comes to Gideon. அது மட்டுமில்லாமல் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தபோது கிதியோனுக்கு இந்த வெளிப்பாடு வந்தது என்றும் பார்த்தோம். The condition that the nation of Israel were and Gideon. இஸ்ரவேல் ஜனத்தார் எந்த நிலையில் இருந்தாங்க, கிதியோன் எந்த மாதிரியான நிலையில் இருந்தார் என்றெல்லாம் கண்டோம். The background is always very important. இதனுடைய பின்னணி நமக்கு அவசியம் பாருங்கள். So let's come back to Judges chapter 6. ஆகவே நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்திலே வந்து பார்ப்போமானால் Judges chapter 6. And let's continue from where we left. நம்ம எங்க விட்டோமோ போன வாரம் அதிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம். I'll read from verse 11. 11வது வசனம். Now the angel of the Lord came and sat under the terebinth tree which was in Ophrah, which belonged to Joash the Abizrite, which his son Gideon threshed wheat in the winepress in order to hide from the Midianites. And 12 says, And the angel of the Lord appeared to him and said to him, The Lord is with you, you mighty man of valor. ஆறாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 11வது வசனம் 12வது வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்பி வைக்கதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். For me, words are very important here. எனக்கு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க. So verse 11 tells us that the angel of the Lord appeared to Gideon while he was threshing wheat in the wine press. இங்க சொல்லி இருக்கிறது கர்த்தருடைய தூதனார் வந்து கிதியோனுக்கு எங்க வந்து சந்திக்கிறார், கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி வைக்கதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்திருந்த பொழுது. You don't crush wheat in a wine press. பாருங்க, கோதுமை எங்க போராடிப்பீங்க, போய் திராட்சை ரசம் எடுக்கிற அந்த இடத்துல ஆலைக்கு பின்பாகவா? But here it says that he was threshing wheat in a wine press. இங்கேயோ கோதுமையை போய் எடுத்துக்கிட்டு ஆலையில உட்கார்ந்து அங்க சமீபத்துல போராடிக்கிறான். And the reason is because they were filled with fear. ஏன் காரணம் என்றால் இவனுக்கு பயம் நிரம்பி இருந்தது மீதியானர்களை குறித்து. And even this wine press is in a cave there. That means they are so afraid of the Midianites, they are hiding in a cave and threshing wheat in a wine press. அதுவுமில்லாமல் இந்த திராட்சை ரசம் ஆலையானது ஒரு பெரிய குகைக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலே
குகைக்குள்ளாக அங்க போய் ஒளிந்து கொண்டு கோதுமையை போரடித்து கொண்டிருந்தார். That will tell you how much fear was instilled in Gideon and the whole nation of Israel. இந்த காரியமே நமக்கு சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனத்தாரும் கிதியோனும் எந்த அளவுக்கு அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பயத்திலே என்று. I told you every time the crops would come up and the wine would come up, the Midianites and other people will come and take away everything they're destroying, not leaving them even food to eat. வேதம் சொல்லுகிறதல்லவா, இஸ்ரவேல் ஜனத்தாரும் கிதியோனும் எல்லாரும் அங்க போற விளைச்சல விதைத்து அறுவடை வரும் பொழுதும் சரி, திராட்சை பழங்கள் தோன்றும் பொழுதும் சரி, மீதியானவர்கள் வருவாங்க, அப்படியே எல்லாவற்றையும் எடுத்து விட்டு செல்வார்கள். Leave them without anything. ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு செல்வார்கள். No food for sustenance also. வாழ்வதற்கு கூட ஆகாரம் இல்லை. Very pathetic condition they were in. அவ்வளோ பரிதபிக்க நிலையில் இருக்கிறார்கள். So while is hiding there in the cave and threshing wheat in a wine press. அங்க பயந்து அச்சுறுத்தப்பட்டவனாக கோதுமையை ஆலைக்கு திராட்சரசத்தின் ஆலைக்கு சமீபமாய் உட்கார்ந்து ஒளிந்து கொண்டு போராடித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே 12 வசனத்தை சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி. And verse 12. 12 வசனம். What does verse 12 say? 12 வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். And the angel of the Lord appeared to him and said to him, the Lord is with you, you mighty man of valor. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹலோ, கவனித்தீர்களா? What is God saying to him here? இங்கே கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அவனுக்கு? God is not telling him something new. ஏதோ புதிய காரியத்தை எடுத்து வந்து அவனுக்கு சொல்லல அவரு. God is just reminding him of old things, that's all. பழைய காரியங்களை தான் அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். Very simple it is. எவ்வளவு எளிமையா இருக்குது பாருங்க. God says here, I am with you. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடே இருக்கிறேன். Comes to him and speaks to him and tells him, Gideon, I am with you. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடே இருக்கிறேன். கிதியோன், நான் உன்னோடே இருக்கிறேன். You mighty man of valor. பராக்கிரமசாலியே. Who is he speaking to? யார்கிட்ட பேசினுக்கறாரு? Speaking to Gideon, who is hiding in fear and who is covered there. பெற்றோர்கள் செய்தது கூட சரி பண்ண சொல்லி தப்ப சரிப்படுத்த முடியல. அங்க அவனோட பெற்ற தகப்பனாரே ஒரு தப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Built an altar there and was worshiping a false god. அங்க பார்க்கலாம், ஒரு விக்கிரத்தை வைத்து சொந்த தகப்பனே அங்க ஆராதித்து கொண்டிருக்கிறான், ஒரு பலிபீடத்தை கட்டி கொண்டு. Gideon did not have the guts even to question that. போய் கிதியோனுக்கு அந்த ஒரு தைரியமும் இல்ல தகப்பனார பேட்டி ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேக்கிறதுக்கு கூட. Such a coward he was. அவ்வளவு கோழை கிதியோன். But God is coming to him and speaking and telling him, the Lord is with you, you mighty man of valor. இங்கேயோ கர்த்தருடைய தூதனார் கர்த்தரே வந்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். First of all, we need to understand who is the angel of the Lord. கர்த்தருடைய தூதனானவர் யார் என்று முதலாவது நாம் பார்க்க வேண்டும். The angel of the Lord is none other than Jesus Christ and God himself. கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும்பொழுது யாரும் இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் சொல்கிறது. Often in the Old Testament, Christ appearing is spoken of as the theophanies or the Christophany of God. பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலே அநேக இடத்திலே இயேசுவானவர் திருத்துவத்தின் ஒரு தரிசன திருக்காட்சியாக திரு தரிசனமாக அவ்வப்பொழுது வந்து காட்சியளித்திருக்கிறார். Just come down to verse 22. இப்பொழுது 22 வசனத்திலே பார்க்கலாம். Now Gideon perceived that he was the angel of the Lord. So Gideon said, Alas, O Lord God, for I have seen the angel of the Lord face to face. 22 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். And verse 23 it says, Then the Lord said to him, Peace be with you, do not fear, for you shall not die. 23 வசனம், அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். So here the angel of the Lord refers to none other than the Lord himself. கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும்பொழுது வேற யாரும் இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்து. So not only in this place, we find in many other places in the Old Testament where God comes
and appears to people and speaks to people, which is called the theophanies or the christophanies. Anega edathile gideonukku mattumilla matra anega edathile anega nammudaiya munnor parisuthamaanugalukku vedagamathile avar vandu kartrudey thoodanaan avar vandu velipaduthirukkar darshanamai irukkar eppadiyaga yesu christuvanavar thiruthuvathin oruvaraga Some people have a wrong misunderstanding about Christ. They think only 2,000 years ago he was born into this world. அநேகர் இயேசு கிறிஸ்துவை பத்தி தவறா புரிஞ்சிருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க? அநேகர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக தான் இருந்தவர் என்று. That is why they say Christianity started only 2,000 years back. ஆகவே சொல்றாங்க கிறிஸ்துவும் 2000 வருஷத்துக்கு முன்பாக தான் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் கூட. Hello. கவனிக்கிறீங்களா? I have news for all of you, my friend. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுதான். Christianity didn't start 2,000 years back. கிறிஸ்தவம் 2000 வருஷத்துக்கு முன்பாக உதித்தது அல்ல. Started way back in eternity past. நித்தியத்தின் இறந்த காலத்திலே ஆரம்ப காலத்திலே இருந்து இருக்கிறது. In the beginning was the word and the word was God. Who was he? He was Christ. ஆதியிலே தேவன் இருந்தார். அந்த தேவன் வார்த்தையா இருந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆதியிலிருந்து இருக்கிறார் அவர். In eternity past he existed there. நித்திய இறந்த காலத்தின் நித்தியத்திலே இருந்தவர். Christianity existed 2000 years, not just 2000 years back but in eternity past. ஆகவே கிறிஸ்தவம் கிறிஸ்து இருப்பதினாலே கிறிஸ்தவம் 2000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த காலத்தின் நித்தியத்திலே இருந்து இருக்கிறது. His physical birth was only a physical entry into this world. சரீர பிரகாரமாக 2000 வருஷத்துக்கு முன்பாக தான் பூமியிலே வந்து உதித்த காலம். So Christ existed in eternity past. He was with God. கிறிஸ்து இறந்த காலத்தின் நித்தியத்திலே தேவனோடு இருந்தவர். And he is God. அவர் தேவனாய் இருந்தவர். So all is, he is called the pre-incarnate Christ. ஆகவே இவையெல்லாம் அவர் மனு பிறவிக்கு முன்பாக இருந்த யுகம் என்று சொல்லப்படுகிறது. So that is why in the Old Testament he often appears to people and it says that the angel of the Lord. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலும் அவ்வப்பொழுது ஜனங்களுக்கு வந்து தரிசனமானார். அதேதான் அவர் இயேசுக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்றெல்லாம் வருகிறது. Refers to Christ. கிறிஸ்துவை தான் அவைகள் குறிக்கின்றன. He comes to Abraham, he comes to Moses, he comes to Jacob, he comes to Isaac. அங்க பார்க்கலாம் ஆபிரகாமுக்கு வந்து தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமானார். இப்படியாக அநேகருக்கு தரிசனமானார் இயேசு கிறிஸ்து. And now here he comes to a man called Gideon. இங்கேயோ கிதியோன் என்ற நபருக்கு வந்து காட்சி அளிக்கிறார். And he reminds Gideon that God is with him. அங்கேயும் வந்து சொல்கிறார், ஞாபகமூட்டுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. The Lord is with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கிதியோன் என்று ஞாபகப்படுத்துகிறார். Hello. கவனிக்கிறீர்களா? What happened to Gideon? கிதியோனுக்கு என்னதான் ஆயிற்று? Well, this is his problem. இவனுடைய பிரச்சனை இதுதான். They forgot that God is with them. கர்த்தர் தங்களோடு இருப்பதை மறந்ததுதான் பிரச்சனை. Something that even we do very often. அதேதான் நாமும் அடிக்கடி செய்றோமே. God does 1,000 miracles for us. நம்மளுக்கு என்ன தேவன் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தும். But the moment we hit a crisis. ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை வந்தா போதும். We forget the 1,000 miracles that he has done for us. ஆயிரம் அற்புதம் நமக்கு செய்தாரே அதெல்லாம் மறந்து விடுவோமே. We forget that the greater one lives in us. பெரியவர் நமக்குள்ளாக இருப்பதையும் மறந்து விடுகிறோமே. We forget what says greater is he that is in us than he that is in the world. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்ற வார்த்தையை மறந்து விடுகிறோமே. We forget the one who conquered everything lives in us. எல்லாவற்றையும் ஜெயித்தவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதையும் மறந்து விடுகிறோம். See, we just forget everything that God has done and we forget who he really is. தேவன் நமக்கு செய்த அனைத்தையும் மறந்து விட்டு அவர் யார் என்பதையும் மறந்து விடுகிறோமே. Same thing happens to us also often times. இதுயனகிறது தான் நமக்கும் நடக்கிறது சானிக முறைகளில். God comes to Gideon and reminds him and says the Lord is with you. மறுபடியும் கர்த்தர் அங்க கிதியோனிடையிலே வந்து சொல்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். They had forgotten God. கர்த்தரை மறந்திருந்தார். Turned their backs on God. கர்த்தருக்கு முதுகை காட்டி விட்டார். So God is reminding. ஆகவே கர்த்தர் ஞாபகம் முட்டுகிறார். So the Lord is with you. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். And then he says you mighty man of valor. என்ன சொல்லி சொல்கிறார் பாருங்கள் பராக்கிரமசாலியே. கிடியனுக்கு ஒரே ஷாக். நானா? Just like how some of us will experience. If God comes to you and say you mighty man of valor or you blessed man or you prosperous man, you know what you will say? ஆண்டவரே என் பாக்கெட்ல காசுல பீரோல காசுல பேங்க்ல காசுல என்ன போய் ஓடி சொன்னீங்களே. கர்த்தர் வந்து நேரடியா நம்ம கிட்ட யாராவது கிட்ட வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மகனே
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பராக்கிரமசாலிகள்னா நாம என்ன சொல்றோம் ஐயோ இல்லங்களே காசே இல்ல பைசா இல்லையே God comes and says you are blessed you look around God are you speaking to me or are you speaking to someone else அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று நம்மளை கூப்பிட்டார்னா நம்மள தான் சொல்றதா வேற யாராவது சொல்றதான்னு சுத்தி முத்தி பாப்போம் I think Gideon must have felt like that அதே மாதிரி தான் கிதியோனும் உணர்ந்திருப்பார் God who are you speaking to யார் கிட்ட பேசுறீங்க ஆண்டவரே Only I am here there's no one else here இங்க நான் மட்டும் தான் இருக்கறேன் வேற யாரும் இல்லையே And don't you know I'm hiding and I'm fearing and that is why I'm hiding here நானோ பயந்துக்கிட்டு இருக்கறேன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கறேன் And you are saying and calling me a mighty man of valor that means a strong person a courageous person enna ipdi panna nalaila ipdi senjittirukra enna paathu parakramasaliye bhairavan endu solingireengale see this is what happens when you go away from god you turn your back from god adhu dhaan nadakkirathu paarungal eppozhudhu naam devanai vittu vilagi mudhugai kaanvippomo two things we forget when that happens andha maadhi mudhugai kaanvitha avarai vittu pogumbodhu irandu kaaryangal namakku nadakkirathu every time you turn your back on god and you walk away from him devanai vittu thirumbi mudhugai kaanvithu pirindu povomaanal you're walking away from his care his protection his provision his health and everything அவருடைய பராமரிப்பு அவருடைய பாதுகாப்பு அவருடைய கரத்து கீழ இருந்து நாமளே விலகுகிறோம் and then you get yourself into all types of mess அப்புறமா எல்லா விதமான பிரச்சனைக்குள்ளாக நாமளே கால் எடுத்து வைத்து மாட்டிக்கொள்ளுகிறோம் and the first thing that happens to you is you forget god அந்த மாதிரியான நிலையிலே முதல் காரியம் நமக்கு நடக்கிறது என்னவென்றால் நாம் மறந்து விடுவோம் கர்த்தரை you forget all his goodness you forget all his blessings all the miracles that he have accomplished for you அவர் நமக்காக செய்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவித்த அற்புதங்களையும் மறந்து விடுவோம் அப்படியே ஒரு செகண்ட் எல்லாம் மறந்துறோம் பாரு man is so forgetful about god தேவனை குறித்து அவ்வளவு மறதி மனிதனுக்கு இருக்கிறது but don't worry அட கவலைப்படாதீங்க god doesn't forget us கர்த்தர் நம்மை மறப்பதில்லையே amen we may forget god நாம் மறக்கலாம் ஒருவேளை கர்த்தரை we may not be faithful to god நாம் ஒருவேளை உத்தமமாய் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தருக்கு we may turn our backs on him நமக்கு நாம் என்ன ஒருவேளை முதுகை காண்பித்து பிரிந்து போகிறோம்லாம் but god has promised us in his word that he will never leave us nor forsake us ஆனால் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தரே வந்து சொல்லியிருக்கிறார் நம் மண்டையிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை everyone that comes to him he will no wise cast away அவர் அண்டையிலே வருகிற ஒவ்வொருவரையும் புறமே தள்ளுகிறவர் அல்ல once you come to god and give your life to god from then on it is his responsibility to take care of you ஒரு முறை அவரை நம்பி அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர் அண்டையிலே வந்து நின்ன பிற்பாடு நம்மை ஒருபோதும் அவரை புறமே தள்ளுகிறவர் கிடையாது that is what we see here அதேதான் இங்கேயும் காண்கிறோம் so two things Gideon forgot that god is with him முதல் காரியம் கர்த்தர் தன்னோடு இருப்பதையே கிதியோன் மறந்தான் the god of power and might கர்த்தர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன் the god who led them out from egypt from slavery and bondage and lack and want and oppression எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்தும் நொறுக்கத்திலிருந்தும் உடைத்ததிலிருந்தும் இல்லாம தேவையிலிருந்து உங்களை கூட்டி விடுதலையாக்கி வல்லமையை கொண்டு வந்தவரை the god who did so many signs and wonders for them அவர்களுக்கு என்று அற்புத அடையாளங்களை அவ்வளவு செய்தவரை forgot everything எல்லாவற்றையும் மறந்தார்கள் Not only that he forgot who he is also அது மட்டும் இல்லாமல் தான் யார் என்பதையும் மறந்தான் Remember whatever happened to the nation of Israel speaks to you and me இஸ் நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நடந்தவைகள் எல்லாம் நமக்கு போதிக்கிறதாய் பேசுகிறது இன்றைக்கும் So when I read this portion of scripture ஆகவே இந்த மாதிரியான பகுதியை நான் படிக்கும் பொழுது I see this as a type of many Christian people today இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்களே அதை காண முடிகிறது இந்த வார்த்தைகளின் மூலமாக எப்படியாக இருக்கிறார்கள் There are many Christian people like Gideon today. இன்றைக்கும் अनेक கிறிஸ்தவர்கள் கிதியோனை போல இருக்கிறார்களும் கூட. ஹலோ கவனிக்கிறீர்களா நான் சொல்றேன். Could really at forgotten God. தேவனை மெய்யாகவே மறந்தவர்கள் don't know who he really is அவர் மெய்யாக எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமையே இருக்கிறவர்கள் and don't know who they are really இன்னும் சொல்லப்போனா தாங்கள் யார் மெய்யாகவே எப்படி இருக்கிறோம் என்பதையும் மறந்தவர்கள் many christian people children of god living in fear in torment in bondage to lack and want and sickness and disease இன்றைக்கும் अनेक கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் தேவையிலும் குறைச்சலையும் வியாதியிலும் கட்டளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் like Gideon they really don't know who they are மெய்யாகவே தாங்கள் யார் என்று கிதியோனை போலவே மறந்தவர்கள் see the moment Christ came into your life கிறிஸ்து எப்பொழுது
எந்த நிமிடம் உங்களுடைய வாழ்வுக்குள்ளாக வருகிறாரோ you received everything that it takes for success and victory in life in you அதே நேரத்திலே தான எல்லாம் உங்களுக்கு உண்டா இருக்கிறது தேவிக்கு வெற்றிக்கு தேவையான அனைத்துமே you received all the power that it needs to walk in victory and success கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே உங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து வல்லமையும் பெற்று விடுகிறீர்கள் அந்த நேரத்திலே every child of god எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் is born of god born of god's word தேவனாலே பிறந்து தேவனுடைய வார்த்தையாலே பிறந்தவர்கள் as god's seed and god's life in him அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஜீ தேவனை பார்க்கிறார்கள் as everything for success and victory in him அவர்களுக்குள்ளாக இருக்கிறது எல்லாமே ஜெயத்துக்குரிய தேவையான அனைத்துமே வைக்கப்பட்டிருக்கிறது they have the power to overcome sin பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை இருக்கிறது have the power that can destroy sickness வியாதியை இந்த துரத்தி அழித்து ஒண்ணுமில்லாமலாக்க கூட வல்லமை இருக்கிறது to make nothing of mountains மலைகளை ஒண்ணுமில்லாமலாக்க கூடிய வல்லமை இருக்கிறது they have everything in them for victory and success அவர்களுக்கு வெற்றிக்கும் ஜெயத்துக்கும் தேவையான அனைத்துமே உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது but they live in fear and bondage ஏனென்றால் தாங்கள் யார் எப்படி இருக்கிறோம் என்பதை அறியாததினாலேதான் ஹலோ கவனிக்கிறீர்களா God has blessed you with every blessing my friend. கர்த்தர் உங்களை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். All power in earth and heaven and authority has been given to you and me. வானந்தோர் உலகத்தோர் பூமி கீழானோருடைய நடுங்கக்கூடிய எல்லா அதிகாரம் வல்லமையும் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have authority and power over sickness over disease over every work of the enemy. பிசாசினுடைய எல்லா கிரியைகள் மேலும் வியாதி தரித்திரம் எல்லாவற்றுக்கும் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. No excuse for not walking in victory and success. ஜெயத்திலே வாழ முடியல என்னால ஜெயத்தில் வெற்றியில வாழ முடியலன்னு சொல்றதுக்கு ஒரு சாக்கு போக்கும் கிடையாதுங்க சொல்றதுக்கு. But how many people are living a victorious life? ஆனால் எவ்வளவு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் ஜெயித்து வாழ்கிறார்கள்? How many people are living a successful life? எவ்வளவு பேர் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள்? How many of them are changed and transformed and really know who they are? எவ்வளவு பேர் தாங்கள் மாற்றி மறுரூபமாக்கப்பட்டு தான் யார் என்று அறிந்து வாழ்கிறார்கள் இப்படியாக? There are many people like Gideon. இதியோனை போல அநேகர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். Who don't know who they are. தாங்கள் யார் என்று அறியாமலேயே வாழ்கிறார்கள். Don't know what they have in them. அவர்களுக்குள்ளாக தாங்கள் என்ன வைத்திருக்கிறோம் என்பதை அறியாமல். And that is what God is coming to Gideon and reminding Gideon of these things. ஆகவே தான் இவைகளை குறித்து கிதியோன் அண்டிலே தேவனாகிய கர்த்தரே வந்து ஞாபகம் ஊட்டுகிறார். God is saying first thing is well Gideon I am with you. சொல்லுகிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று முதலான காரியத்தை The one you brought you out from Egypt through mighty signs and wonders and miracles the one who brought you across the Red Sea I am the same God and I am with you. சொல்லுகிறார் எகிப்திலிருந்து உன்னை மீட்டு விடுதலையாக்கி கொண்டு வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து செங்கடலிலிருந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து உங்களை விட்ட அற்புதமான தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். I am the one who delivered you from all your enemies and gave you victory and success. எல்லா விரோதிகளிலிருந்தும் நான் தானே உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஜெயத்தை அருளினேன். I am still with you only. அதே கர்த்தர் தானே நான் உங்களோடு இன்னும் இருந்து கொண்டு தானே இருக்கிறேன். You mighty man of valor. என்ன சொல்கிறார் பராக்கிரமசாலியே. That is what we see here. அதை தான் பார்க்கிறோம் இங்கே. So in verse 22 and verse 23 of Judges chapter 6 it says that God reveals himself to Gideon in a new way in 23 as Jehovah Shalom. இங்க 6 அதிகாரம் 23 வசனத்துல பார்க்கறோம் அதே கர்த்தர் வந்து தன்னை புதிய விதமாக வெளிப்படுத்துகிறார் எப்படி யெகோவா ஷாலோமாக. So what we see here is this. என்ன பார்க்கிறோம்? That every time God revealed something special about himself to someone was when they were in a crisis. பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு முறையும் தன்னை காட்சி அளித்து ஒருவர் வந்து சந்திக்கிறார் என்றால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரச்சனையில் இருக்கிறதாக காணப்படுகிறது. They have experienced him in many other ways. அவர்கள் அவரை எந்த விதத்திலெல்லாம் அனுபவித்திருக்கலாம் கர்த்தரை. But they never experienced him as Jehovah Shalom. ஆனால் இங்கேயோ யெகோவா ஷலோமாக இந்த சூழ்நிலையிலே அவரை அனுபவித்தது கிடையாது. So that is what we see here. அதைதான் நாம் இங்கே பார்க்கிறோம். Every time God's people were in a crisis, God comes to them and reveals a particular name to them, reveals something special through that name to them, and the revelation of that name is what instills faith and power that causes them for victory and success. பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய புதிய நாமத்தை கொண்டு வந்து ஒருவரை சந்தித்து வெளிப்படுத்துகிறார் என்றால் எந்த மாதிரி சூழ்நிலையில தெரியுங்களா
அவங்க கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது வருகிறார் பாருங்கள், புதிய நாமத்தை கொண்டு வந்து அதனுடைய வெளிப்பாட்டை அருளுகிறார். ஏன்? அந்த பிரச்சனையிலிருந்து அந்த நாமத்தின் மூலமாக வெளியில வரும்படியாக. ஹலோ, கவனிக்கிறீர்களா? This is what God get to get in there. அதே தான் இப்பொழுது கிதியோன் அண்டையிலே வந்திருக்கிறார், செய்கிறார். Severe crisis. பெரிய பிரச்சனை. God comes and reveals his name. அங்கே வருகிறார், தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். Reveals something special through that name. அந்த நாமத்தில் இருக்கிற வெரி பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். And the revelation of that name instills faith and power and causes them to rise above their situation and prevail and conquer it. தேவனாகிய கர்த்தர் அந்த யெகோவா ஷலோம் என்ற நாமத்தை சொல்லி அந்த ஷலோமுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தின உடனேயே அவருடைய வல்லமை அப்படியாக இறக்கப்படுகிறது, அவருடைய சக்தி அதிகாரம் அப்படியே இறக்கப்படுகிறது, அதன் மூலமாக விசுவாசம் எழும்புகிறது, அவர்கள் வெளியில வரவிக்கிறார்கள். And this is what God does for you and me also. இதே தான் நம் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். That is why more than 1,000 names of God. ஆகவே தான் 1,000 நாமங்களுக்கு மேலான நாமங்கள் இருக்கிறது வேதாகமத்திலே நமக்காக. Why? ஏன்? For every crisis you face in life there is a name that will instill faith in you. வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாமம் இருக்கிறது வருகிறது வெளிப்பாடா. ஏனென்றால் அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எழுப்ப வருகிறது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? For sickness, for lack, for want, for every crisis you face there is a name of God. God comes and reveals himself to you in a special way. தேவையோ குறைச்சலோ வியாதியோ பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ ஒரு தேவை இருந்தால் அங்கே வருகிறான் நம் தேவன், தன்னுடைய நாமத்தோடு வந்து நம்மை அந்த நாமத்தின் மூலமாக விசுவாசத்தை ஊற்றுகிறவராக இருக்கிறார். And when you receive that revelation, faith is instilled in you. அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவருடைய நாமத்தின் வெளிப்பாட்டை பெறும் பொழுது விசுவாசத்தை அப்படியே இறக்குகிறார் நமக்குள்ளாக. Changes you, transforms you, causes you to triumph and prevail over the circumstance that you are in. அந்த விசுவாசத்தை அவர் நமக்குள்ளாக பாய்ச்சும் பொழுது அந்த விசுவாசம் அந்த சூழ்நிலையிலிருந்தும் அந்த பிரச்சனையிலிருந்தும் நம்மை மேலவங்க செய்கிறது எழும்பி வர. ஹலோ, கவனிக்கிறீர்களா? If you are afflicted with sickness or disease, உங்களுக்கு வியாதி நோயினாலே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்களா? சும்மா அதே பார்த்து நிற்காதீங்க, அதே பேசினு. Don't just be talking about that and looking at that only. அந்த வியாதியே பார்த்து கொண்டோ அந்த வியாதியே பேசி கொண்டோ இருக்க கூடாது. I'm born with it, brother, so I will die with it. நான் பிறக்கும்போதே இப்படி தாங்க பிறந்தேன், அதனால இருந்துகிட்டே இருக்கும் நான் சாகிற வரைக்கும். இது இப்படி தான் இருக்கும், டாக்டர் சொல்லிட்டாரு. ஹலோ, கவனிக்கிறீர்களா? See, this is how many people talk sometimes. இப்படி தான் பேசுகிறார்கள் அநேகர். No, when you are in a crisis. இல்லை, இப்படி பிரச்சனைக்குள்ளாக இருப்பீர்களா? Let's say you are in a financial crisis. உதாரணத்துக்கு பண விஷயத்துல பிரச்சனை. What do you do? என்ன செய்யணும்? You don't just look at that and get immersed in your financial crisis. அந்த பிரச்சனை பண பிரச்சனையே பார்த்து 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 அதுலயே அமுங்கிட கூடாது. I told you, you keep looking at your problems, your lack and your want, that will just suck you in, it will pull you down in life. நான் சொன்னேனல்லவா, உங்க பிரச்சனையே பார்த்து கொண்டிருப்பீங்களா, அந்த பிரச்சனை உங்களை இழுத்து முழுக செய்திடும் அந்த பிரச்சனையிலேயே. The little strength and energy that you have also will be drained out. இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பலனும் உறிஞ்சி போயிடும். ஹலோ, so what you need to do, enna seyanum andha prachanaiyile, when you are in a crisis, prachanai, don't forget God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை மறக்க கூடாது. Amen. Amen. The one who is greater than whatever crisis you are going through is in you. இந்த எல்லா பிரச்சனை நம்ம போய் கொண்டிருக்கிறோம், இந்த பிரச்சனைகளுக்கும் மேலானவர், அவ்வளோ பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் பெரியவர். That is why I said our God is a living God. ஆகவே தான் சொன்னேன், நம் தேவன் ஜீவிக்கிறவர். How do I know it? எப்படி எனக்கு தெரியும்? Yes, because he lives in me. ஏனென்றால் எனக்குள் வசிக்கிறாரே. Amen. Amen. Does he live in you? உங்களுக்குள் வசிக்கிறார்களா இல்லீங்களா? So when you are in crisis, don't forget God. Remember that he is in you, he lives in you, he has his being in you. ஆகவே பிரச்சனை வந்தா நீங்க நினைச்சு பாருங்க, அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிறார். If he lives in me, if I'm in a crisis, then he's also in a crisis. பாருங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் பிரச்சனைக்குள்ள இருக்கறனா அவரும் என்னோட சேர்ந்து தான பிரச்சனைக்குள்ள மாட்டிருக்காங்கன்னு அர்த்தம். புரியதா? It's just like how the disciples were in the sea and there was a storm raging there. எப்படி சீஷர்கள் படகுல இருந்தாங்க, போட்ல கவுக்குற அளவுக்கு காற்று வீசிச்சான். If I were the disciples, நான் சீஷர்களோட இருந்திருப்பேனானால் I would have said, நான் சொல்லிருப்பேன், If I drown, he also drowns with us. நான் முழுகுன
என்னன்னா அங்க தூங்கி நிற்கிறார் இயேசுவானவர் அவரும் தானே சேர்ந்து முழுகுவாரு ஹலோ கவனிக்கிறீங்களா am I right சரிதானே நான் சொல்றது if you are in a crisis he is also in a crisis because he is in you my friend he is with you there நாம பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கிறோம் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறோம் என்றால் அவர் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார் என்ன அர்த்தம் ஏனால் அவர் நமக்குள்ளாக இருக்கிறதினாலே and I always say the greater the problems are the greater the crisis are the greater the manifestation of God's power you will experience in your life எவ்வளவு பெரிய பிரச்சனையோ எவ்வளவு பெரிய காரியம் நமக்கு எதிர்த்து வருகிறதோ அவ்வளவுக்கு பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கும் பெரிய தேவன் நம்மளோடு இருக்கிறதுனாலே அற்புதம் பெருசா நடக்கும் you know there's a wonderful song that says like this about the giants the taller they are the greater they fall or paadal the harder they fall or paadal vandirukadhu illaila romba nalla arumiyana paadal raatchashargal evlo periyavargala irukkirargalo avanga viludalum periyada irukum so don't worry about your crisis my friend agave prachanai patti neengal kavalai padathirungal you are not alone in that crisis andha prachanai neengal maatrame irukkirargal endra alla god is with you there ungalodu kathar irukkirar angeyum and if he is with you ange ungalodu avar irupaarana it doesn't matter how down you may go in life vaalvile neengal evlavu kalavukku keele mattathile pogireergalo don't worry about that adha patti kavalai padathirungal just keep focusing on god kathar ungalodu irukkirare avarile kannai veyigal keep looking to god kathare nokki paarengal because in your crisis god will come to you and god will reveal himself to you in a new way that you have never experienced in your life andha prachanile thane kathraga devan ungalandile varuvar pudhiya vidhamaga ungalku velippaadal koduthu அவர் உங்களை விடுதலை ஆக்குவார் and that revelation will instill faith and courage in you அந்த வெளிப்பாடு அருளுகிறாரே அந்த அவரை குறித்த வெளிப்பாடு உங்களை கொண்டு வரும் வழியிலே பாய்ச்சு that you were down in life for many years will come to the topmost in life ஆங்க இவ்வளவு வருஷமா கீழ இருந்த நீங்க இப்பொழுது அந்த வெளிப்பாட்டினாலே மேலோங்கி வெளியில வருவீர்கள் உயரமாக amen amen that is what we need to think about அதைதான் நாம அங்க பார்க்கணும் யோசிக்கணும் அந்த நேரத்திலே Instead of that we forget God we forget you know his miracles we forget who we are we just keep looking at our problems and the prachane nonniyum kartar yaarnu marandirudhu ava senjidha marandirudhu marandirudhu and the prachaneye paathukondirpadu appuram fasting prayer irukudhu oh god please break this sickness please break this financial crisis upavasam vera illa oh aandavare indha vyadhiya neekinga indha prachane panam prachane dene neekinga adhuvum vela seiyalana எல்லா பிரைம் மீட்டிங்கும் போய் அங்கே சொல்கிறது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஜாபம் பண்ணுங்கள் இந்த பிரச்சனை இருக்குது ஜாபம் பண்ணுங்கள் ஹலோ கவனிக்கிறீர்களா சேட் வருத்தப்படக்கூடியவை to know that god is with you the god of heaven and earth is with you and you are going everywhere and telling about your problems வானமும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆனால் போய் உங்க பிரச்சனையை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வர்றது டேவிட் வாஸ் a young man who knew god and experienced god in a wonderful way தாவீது வாலிப பையன் தேவனாகிய கர்த்தரை வேற விதமாய் அனுபவித்தவன் he was a shepherd boy remember அவன் ஆரம்பத்திலே மேய்ப்பே நாடு மேய்த்து கொண்டிருந்தவன் in the wilderness grazing sheep taking care of sheep அங்கே வனாந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் his heart and mind was always focused upon god இருதயமும் சிந்தனையும் எப்பொழுதே கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும் that is why he wrote many beautiful psalms wonderful words நான் அருமையான வார்த்தைகளை கொண்ட பாடல்கள் சங்கீதமாக எழுதினார் psalm 23 the lord is my shepherd I shall not want 23 ஆம் சங்கீதம் கர்த்தர் என்னை பராயிருக்கிறார் he always leads me beside still waters and causes me to feed on green pastures என்னை அமைதியான தண்ணீரில் நடத்தி புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர் then he goes on to say yea though I walk through the valley of shadow and death I will fear no evil for thy rod and thy staff are with me சொல்லுகிறாய் இதோ மரண பள்ளத்தாக்கு நிலையிலே நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் he is not even afraid of death he says you know it's a shadow death is just like a shadow maranathai kurithum enakku bayam illai adha la or nilal thane I am not afraid of this thing called death
மரணத்தை குறித்து மரணம் என்ற பெயரை குறித்து நான் பயம் இல்ல. Even when I go through that this dark valley I'm not afraid. Why? Because I know God is with me. அந்த அப்பேர்ப்பட்ட மரணத்தை ஏன் நான் பயம் இல்ல? அந்த மரண பள்ளத்தாக்கில் ஊடாய் நான் சென்றாலும் அந்த நிழலிலே போனாலும் நான் தேவன் என்னோடு இருக்கிறேன். It makes a difference when you know God is with you in the midst of your crisis, my friend. தேவன் பிரச்சனைகளுக்கு ஊடாக நாம போகும்போது தேவன் இருக்கிறார். தேவரீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை அறிவது தானே வித்தியாசம். It makes a difference to know God is with you in the midst of a storm. புயல்களின் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் அறிவது வித்தியாசத்தை உண்டாக்கும். When you know that God is with you. தேவன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று அறிவீர்களானால் Well, the winds can blow, the waves can roar. என்ன காற்று அடிச்சு அடிச்சுட்டு போட்டோம், என்ன அலை அலைஞ்சு அலைஞ்சிட்டு போட்டோம். But you will be like Jesus having a sound sleep. ஆனால் நீங்களோ இயேசு கிறிஸ்துவை போல தலையணையை வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். மென்டல் மாதிரி நைட்ல ஏஞ்சி அப்படியே ஓலாத்தினே பேசி போலும்பிட்டு அப்படி இருக்க மாட்டீங்க. ஹலோ, கவனித்தீர்கள், you will sleep sound. நல்ல தூங்குவீர்கள். Why? ஏன்? You know Jehovah Shalom. யெகோவா ஷலோம் அறிந்தவர்கள் நீங்கள். Amen. Amen. It's different to know that God is with you. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பதை அறிந்திருப்பது அந்த சூழ்நிலையிலே வித்தியாசத்தை உண்டாக்கும். We all know when we are blessed and when everything is going well. நல்லா ஆசீர்வாதமா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ துதி பாட எல்லாமே வரும். But I'm talking about in crisis. ஆனா நான் பேசுவதோ பிரச்சனை நேரத்திலே. Don't panic. பயப்பட கூடாது. Expect God to come to you and reveal himself to you in a new way that will cause you to prevail over that circumstance. அந்த சூழ்நிலையிலே அந்த பிரச்சனையிலே எதிர்பார்த்து கொண்டிருந்த கர்த்தர் வந்து உங்களை புதிய விதமாக வெளிப்பாட்டை அருளுவார், அதிலிருந்து என்னை எழுப்புவார் என்று எதிர்பார்த்து செயல்படுங்கள். Every crisis there is a name that will deliver. ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக ஒவ்வொரு நாமம் வைத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். So that is what we see. God comes to Gideon and speaks to him and reminds him and says, I am with you, you mighty man of valor. அதேதான் இந்த மாதிரியான பிரச்சனை தேவனாகிய கர்த்தரே வந்தார் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தரனுடனே இருக்கிறார். See, when fear begins to dominate you and control you, you forget these simple basics. பாருங்கள், பயம் வந்துடுச்சுனா உங்களை பிடிச்சிச்சுனா இந்த எளிமையான சத்தியத்தை உங்களை மறக்க செய்யும். We forget the simple basics that God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மறந்துவிட செய்யும். And if God is with me, then how can I not triumph and prevail? கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் ஜெயிக்காமல் மேற்கொள்ளாமல் எப்படி இருப்பேன்? Okay, let's come down to verse 14. 14th So in 12, this is what it says there. The angel of the Lord appeared to him and said to him, The Lord is with you, you mighty man of valor. And verse 13, what does it say? Gideon said to him, O my Lord, if the Lord is with us, why then all this has happened to us? And where are all his miracles which our fathers told us about and saying, Did not the Lord bring us out from Egypt? But now the Lord has forsaken us and delivered us into the hands of the Midianites. He's asking the same question that you and me would ask. ஆறாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 12th வசனத்திலே சொல்கிறார். அப்புறம் 13th வசனத்தை பார்க்கிறோம். 12th வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி கர்த்தருடனே இருக்கிறார் என்றார். 13th வசனம் பாருங்கள், கிதியோன் சொல்கிறார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். Same questions we ask, isn't it? நாம கேக்குற கேள்வியே கேட்டார் பாருங்க. If God is with me, God lives in me. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, கர்த்தர் எனக்குள்ள வசிக்கிறார். Then why I am poor? நான் ஏன் அப்ப ஏழையா இருக்கறேன்? Why am I not jobless, not getting any jobs? எனக்கு வேலை இல்ல, சரியில்லை. Why I am not prevailing? நான் ஏன் மேற்கொள்ளாம இன்னும் அதே நிலையில இருக்கிறேன்? Why I don't have health? ஏன் எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல? கர்த்தரனோடு Why I am not prospering financially? ஏன் பண விஷயத்தை நான் செலிக்க முடியாம இருக்கிறேன்? Why are all these things against me? ஏன் இவைகள் எல்லாம் எனக்கு விரோதமா எழும்பி வருகிறது? We think God is the one who is doing all this to us. ஏதோ நாம பேசுறது பேச்சை பார்த்தோம்னா கர்த்தர் தான் இதெல்லாம் கொண்டு வந்த மாதிரி. That is what Gideon is saying. அதேதான் கர்த்தர் God if you are with us then why are we in bondage again here? Why are we in lack? Why are these things you know happening to us? What is the reason of these things? Why are இதெல்லாம் கேக்குறார் கிதியோன். இப்படி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் நீங்க சொல்றீங்களே, அப்படினா ஏன் எங்களுக்கு இவைகள் எல்லாம் நேரிடுவானேன்? கர்த்தர் எங்கே, அவருடைய அற்புதங்கள் எங்கே என்று கேக்குறார். The reason already God told him, because they did not obey the voice of the Lord. That's all. ஏற்கனவே சொல்லியாச்சு பதிலே.
தேவன் சொன்னார் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் அவர்கள் முதுகு காட்டினார்கள் என்று. They did not obey the voice of the God. They turned their backs on God. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படியாமல் முதுகை காட்டினார்கள். Okay, let's listen to verse 14 now. அதை நான்கு பார்ப்போம். Then the Lord turned to him and said to him, Go in this might of yours, and you shall save Israel from the hand of the Midianites. Have I not sent you? 14th வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் Lord turned to him and said to him go in this might of yours and you shall save Israel from the Midianites so உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் Hello. கவனித்தீர்களா? What is God saying here? என்ன செய்கிறார் தேவன் சொல்கிறார்? God is telling Gideon, go in this might of yours and you shall save Israel. நீ சொல்கிறார் இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய். What might is God talking about here? இங்க என்ன பலம்? என்ன பலத்தை குறித்து பேசுகிறார்? Here they are fearing the Midianites. இங்க மீதியானர்களுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Hiding in the caves there. இங்க குகையில ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். Threshing wheat in the wine press because of the Midianites. கோதுமை கொண்டு வந்து ஆளைக்கு பின்னாலுக்கு குகையில போரடிச்சிட்டு இருக்காங்க ஒளிஞ்சு கொண்டு. But God is telling Gideon here, go in this might. God சொல்கிறார் கர்த்தர் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. So what might is the Lord speaking about here? அப்ப இங்க பலம்ன்றாரே இங்க பலம் எங்க இருக்குது? என்ன பலத்தை குறித்து இங்க கர்த்தர் சொல்கிறார்? Where in this story or in this incident we see Gideon as a mighty man here we see him only as a coward here in the kaachile enga balamullavana gideonai paarkirom bayandavana dana paathinirukrom where do we see strength and power and might infused into gideon here that god says you mighty man of valor god is calling him a mighty man of valor inge karthar enda balan irundathu avanukullaga paayithapattundathu parakramasali endru koopittare did something happen between god and gideon here that infused strength and power into Gideon that changed him and transformed him here inge devanage kartar varigirar avanukulla yetrar balathai agave dhan soligiran indha balathode po endru indha velipaadu vandonime oru kaaryam undagirathu avanukullaga god calls him a mighty man he says go in this might god means go in this strength of yours where is he strong he is afraid he is filled with fear parakramasali endraru indha balathode pondraru So what happened here? Did something happen here? இங்கே ஏதோ நடந்திருக்கா? என்ன ஆயிச்சு இங்கே? Yes, something happened here. ஆம், இங்கே ஒரு காரியம் கிதியோனுக்கு நேரி விட்டது. Scriptures indicate that God infused supernatural divine strength, power and courage into Gideon at that moment. இந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க கர்த்தர் அவனுக்குள்ளாக பாய்ச்சுகிறார் பலத்தையும் சத்துவத்தையும் வல்லமையையும் பாய்ச்சுகிறார் அவனுக்குள்ளாக Here the NKJV translation is not that adequate. இங்க இருக்கிற தமிழ் ஆங்கில வேதாகமும் போதாது வார்த்தைகள். Says here, then the Lord turned to him it says here. இங்க சொல்லுகிறது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து நிற்கிறது இல்லீங்களா 14 ஆம் வசனம். But in the King James version it says that the Lord looked upon him and said இங்கே வேற தமிழ்ல தெளிவா இருக்கிறது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து நிற்குது That word looked is a Hebrew verb look பார்த்து என்று இருக்குதுங்களா அதுக்கு ஒரு எபிரேய மொழியில இருக்கிற அங்க எழுதப்பட்ட வார்த்தையின் அர்த்தம் வேற The King James version it is correctly translated So look in this verse is the same word used in Genesis chapter 32 verse 30 இதை பார்த்து நோக்கி பார்த்து என்றிருக்குதுங்களா இதே வார்த்தை எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பொழுது இதே வார்த்தை ஆதியாகமம் 32 Genesis 32 verse 30 2 அதிகாரம் 30 வசனத்தில் இதே வார்த்தை தான் அங்க எழுதப்பட்டது The word look is a Hebrew verb and it's the same word used in Genesis 32 30 இதே வார்த்தை பார்த்து என்கிற காரியம் தான் ஆதியாகமம் 32 30 எழுதப்பட்டது Let's go there for a moment ஒரு நிமிஷம் அங்க போய் பார்த்தோம்னா என்ன ஆயிச்சு என்று அறிவோம் I'm not reading the whole story you should be knowing with it இந்த கதை முழுவதும் படிக்க போறது இல்ல அந்த பகுதி மட்டும் பார்க்க போகிறோம் ஆதியாகமம் 32 இல்ல 32 30 32 அதிகாரம் 30 வசனம் So Jacob called the name of the place Peniel
For I have seen God face to face and my life is preserved. ஆதியாகமம் 32:30 அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். I have seen God face to face. நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். That's what he says there in 32:30. இங்க தான் சொல்கிறார் வசனத்துல. Here this word face to face actually it should be read like this. முகமுகமாய் கண்டேன் என்பதை இப்படியாக வாசிக்க வேண்டும். In other words, Jacob is saying here that God looked me right in the face. யாக்கோபு என்ன சொல்கிறார்னா கர்த்தர் என்னை முகத்தை பார்த்துட்டார். You should be familiar with the background of that incident. இந்த சூழ்நிலைக்கு யாக்கோபினுடைய அந்த வசனம் வருவதற்கு பின்னணி உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா? Only then you understand the significance of the meaning there. அது தெரிஞ்சா தான் இந்த முகமுகமாய் கண்டேன்ன்ற அற்புதமான அர்த்தம் வெளியில வரும். So Jacob is saying God looked at me face to face, me looked at me right into my face. கர்த்தர் என்னை முகமுகமாய் கண்டார் என்று யாக்கோபு சொல்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார் யாக்கோபு என்றால் கர்த்தர் நின்னு என் முகத்தை பார்த்துட்டார். Now what is so important in this when he is saying God looked me right into the face? என்னுடைய முகத்துக்கு நேரா என்னை பார்த்துட்டார்ன்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறாரே அது என்ன பெரிய விஷயம்? Look at verse 28. 28th வசனம் பாருங்க. Come back to verse 28. And he said, your name shall no longer be called Jacob but Israel. For you have struggled with God and with men and have prevailed. 28th வசனம் அதுக்கு முன்னான வசனம் 28ல பாருங்க அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். Once again this is a very poor and unfortunate translation in the New King James version. இங்கேயும் அந்த அர்த்தம் வெளியில் அவ்வளவா வரவில்லை. The King James version brings it out right. அது சரியா படித்து பார்த்தா வரும். Genesis 32:28 the King James says, for as a prince as thou power with God and with men and has prevailed. என்ன சொல்கிறது உண்மையான அர்த்தம் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடின்றல பெரிய ஒரு ராஜாவாக மேற்கொண்டாயே. As a prince the outcome Jacob is saying God looked me right into the face. என்ன சொல்கிறார் ஒரு பெரிய ஒரு ராஜகுமாரனை போல. Now God looked me right into the face. யாக்கோபு சொல்கிறார் கர்த்தர் என்னை முகத்திலே பார்த்தார். So what happened? முகம் ஊடாய் பார்த்த பொழுது என்ன ஆயிற்று யாக்கோபு? Something happened when God looked into Jacob's face here. கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுடைய முகத்துக்குள்ளாக பார்த்த பொழுது ஒன்று நடந்தது. What is the result? What is the outcome of that incident? அவர் பார்த்த பிறப்பாடு என்ன ஆயிற்று? என்ன மாறுதல் உண்டாயிற்று? That is what it says here in verse 28. For as a prince thou hast power with God and with men to prevail. என்ன சொல்கிறார் தேவனோடும் மனிதனோடும் ஒரு ராஜா குமாரனை போல போராடி மேற்கொண்டாயே. Hello, that means Jacob received power to prevail over men, to prevail over circumstances and situations. அப்படி நாம் தேவனோடு மனிதனோடும் போராடி இந்த சூழ்நிலையிலே மேற்கொள்ளதான வல்லமை அவனுக்கு கிடைத்தது கர்த்தரிடத்திலிருந்து. That is the same thing that happens to Gideon here. இங்க கிதியோனுக்கும் அதேதான் நடந்ததும் கூட. Hello. கவனிக்கிறீர்களா? Because God says go in this might of yours. என்ன சொல்றீங்க இந்த இருக்கிற இந்த பலத்தோட போனார். When did Gideon receive strength and power and might? எப்பொழுது கிதியோனுக்கு இந்த பலம் கிடைச்சது இந்த சத்துவம் கிடைச்சது போய் ரட்சிக்க இஸ்ரவேலரை? When God looked into his face. அவர் நோக்கி பார்த்தாரே. God appeared to him and looked into his face. கர்த்தராகிய தூதன் கிதியோனுக்கு காட்சி தரிசனமாகி அவனுடைய முகத்துக்குள்ளாக அவனை பார்த்துட்டார். Something happens here. அங்க பார்த்த உடனே ஒரு காரியம் நடக்கிறது. Gideon is infused with strength and power. அவர் பார்வை பார்த்த பொழுதே அவனுக்குள்ளாக பலன் சத்துவம் பாய்ச்சப்பட்டு விட்டது. Infused with courage and boldness. அங்க தைரியம் பலன் ஊட்டப்பட்டு விட்டது. The man who was a coward and hiding with fear is now ready to lead Israel in victory and triumph. ஒளிந்து சந்தித்த
அந்த நேரத்திலே ஒரு காரியம் அவனுக்கு உண்டாயிச்சு. Everywhere you'll read about it, you'll read about Moses, you'll read about Jacob here. Oftentimes God comes to people and appears to them and looks them right into the face. யாக்கோபு மட்டுமல்ல மோசே இந்த மாதிரி அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் முகமுகமாய் காட்சி அளித்து அவர் அப்படி என்ன என்ன அர்த்தம்னா பாய்த்துகிறார். அவர் சத்துவத்தையும் வல்லமையும் அவர்களுக்குள்ளாக பாய்த்து காரியங்களை செயல்படுத்த செய்கிறார். Change and transform during that moment. அந்த நேரத்தில் அவர்கள் மாற்றப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிறார்கள். So this is when Gideon receives strength and power. இந்த நேரத்தில் அவர் நோக்கி பார்த்தாரே அந்த நேரத்திலே பலனை பெற்றான் சத்துவத்தை பெற்றான். And God tells him, go in this strength, go in this power of yours and you will save Israel. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். Well, what does it teach you and me? இது என்ன உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறது? When you are in a crisis, நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக இருப்பீர்களானால், don't keep grumbling and murmuring. அங்க முறுமுறுத்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தால், don't keep looking at your crisis. அங்க பிரச்சனையை நோக்கி பார்க்காமல், keep looking to God. கர்த்தரை நோக்கி தொடர்ந்து பார்த்து கொண்டு, keep waiting for God to show up. அவர் நமக்கு பதிலளிக்கும்படியாக நோக்கி பார்க்க வேண்டும். Keep expecting to God for God to come to you and reveal himself to you in a new and fresh way. கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் புதிய விதமாக அந்த பிரச்சனைக்கென்று வந்து தனிப்பட்ட முறையிலே உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்குள்ளாக பாய்ச்சட்டும். I'll tell you my friend, he will show up. நான் சொல்கிறேன் நண்பர்களே, அந்த நேரத்தில் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து காட்சியளிப்பார். Every crisis you face, ஒவ்வொரு பிரச்சனையை நீங்கள் பார் சந்திக்கும் பொழுதும், he is there with you. உங்களோடு இருக்கிறார். So don't panic, don't fear. ஆகவே நீங்கள் பயப்படக் கூடாது. Remember that he is with you. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை. And he will reveal himself in a new way in every crisis you face in life. ஒவ்வொரு பிரச்சனையிலேயும் அவர் புதிய விதத்திலே வந்து உங்களுக்கு காட்சியளிப்பார். And that revelation will instill faith and courage and boldness. காட்சியளித்து வெளிப்பாட்டை அருளும் பொழுது அந்த வெளிப்பாடு உங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் வெற்றி சிறக்க வல்லமையும் ஊட்டும். It will cause you to triumph and prevail over the situation that you are facing. நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே அந்த பிரச்சனையிலிருந்து எழும்ப செய்து மேலோங்கி வெளியில வர செய்து விடும். அப்ப எதுக்கு பயப்படணும்? ஹலோ, கவனிக்கிறீர்களா? எதுக்கு பயப்படணுமா? We don't have to fear anything. எதை குறித்தும் நமக்கு பயம் வேண்டாம். Always remember, எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், if you are in a crisis, பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறோமா, God is also with you. நம்மளோடு அவரும் இருக்கிறார். So he is also in a crisis. ஆகவே அவரும் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்ன்னு தான் அர்த்தம். And no crisis can keep him in a crisis. எந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல அவரை பிரச்சனைக்குள்ளாக வைக்கிறதுக்கு. He is greater than everything. எல்லா பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவர். Amen. Amen. No storm can drown him, no sea can sink his ship, because he is the one who upholds everything by the power of his word. அவர் எப்பேற்பட்ட காற்றும் அவரை அமுக்க முடியாது, எப்பேற்பட்ட அலையும் அவர் ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் அவர் கையில கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கிறவர். So don't fear, don't panic when you are in a crisis. ஆகவே பிரச்சனைக்குள்ளாக இருந்தா நாம் பயப்படக் கூடாது. Remember God is with you. அந்த நேரத்துல நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். And he will reveal himself to you. அப்பொழுது புதிய விதமாக எனக்கு காட்சியளிப்பார். So that you will have strength and power to prevail over that particular crisis. அந்த தனிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நான் எழும்ப அவர் எனக்கு சத்துவத்தையும் பதிலையும் more than 1,000 names. ஆகவே தான் கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரம் நாமங்களுக்கு மேலான நாமங்கள் தனக்கு. I wish I could preach about all that. எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண நல்லா இருக்கும். அதுக்கு 100,000 வருஷம் நம்ம பொழுது. Hello. கவனிக்கிறீர்களா? So that we will not be drowned in any problem. We'll know that every problem is there. எந்த பிரச்சனையும் நாம் முழுகிட கூடாது. அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறதுக்கு தான் அவ்வளவு நாம் வச்சிருக்கிறோம். Remember the one greater than your problems and crisis is always with you. நம்ம பிரச்சனை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மறக்கவே கூடாது. That is why you will prevail. ஆகவே தான் நாம் எழும்ப முடியும் அந்த பிரச்சனையிலிருந்து. Shall we all stand? எழுந்து நிற்போம் அனைவரும். We'll continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். He is not just the God of Abraham, Isaac, Moses and Gideon. அவர் தேவனாய் கர்த்தர், ஆபிரகாமுக்கு கர்த்தர், யாக்கோபுக்கு, ஈசாக்கு, கிதியோனுக்கு, இவங்களுக்கு மட்டுமல்ல. He is our God also. நம்மளுடைய கர்த்தரும் கூட. Amen. He is my God. அவர் என் கர்த்தர். I don't know about you. Is he your God? அவர் உங்கள் கர்த்தரா? Amen. He is my God.
அவர் என் கர்த்தர். He is always with me. என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறவர். And that is why I don't fear any crisis. ஆகவே தான் எந்த பிரச்சனை கண்டு நான் பயப்படுறதில்லை. My God is bigger than any crisis. எல்லா பிரச்சனை காட்டிலும் என் கர்த்தர் பெரியவர். He will deliver. அவர் விடுதலை ஆக்குவார். He will cause me to prevail. அவர் எழும்ப செய்கிறவன் கூட என்னை. I was born to rule and reign over problems, not be drowned over problems. நான் பிறந்து வந்திருக்கிறேன் எல்லா பிரச்சனையும் நான் ஆளும்படியாகல எல்லா பிரச்சனையும் நாளும் ஆளும்படியாக நான் ஆளும்படியாக வந்தேன். King always reigns. ராஜாக்கள் ஆளுகிறவர்கள். He doesn't worry, how can I provide food for my people? Where can I get money for my people? No, ராஜாக்கள் he reigns. எப்பொழுதுமே கவலைப்படுறது இல்ல. நான் எப்படி கொடுப்பேன் சாப்பாடு எப்படி பாத்துக்குவேன். அவர் ஆட்சி செய்யறார் ராஜா. He has great authority and power. ராஜாக்கு இருக்கிற அதிகாரம் வல்லமை வேற. So are you and me. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் கூட தானே. Amen. You have authority and power to reign over your problems. உங்க பிரச்சனையில நீங்க ஆளத்தக்கதனா அதிகாரம் வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. Don't let problems catch your kudumi. உங்க குடும்பமே பிரச்சனை பிடிக்க விடாதீங்க. குடும்பமே புடி ஆட்டாட நாடுங்க. You catch the problems and you shake it like that. பிரச்சனை குடும்பமே நீங்க புடிங்க ஆட்டாட நாட்டி முடிச்சிடுங்க. So that it will never come back again to you. திரும்பி வராது அந்த பிரச்சனை. Shall we just lift up our hearts to God? இருதயத்தையும் குரலையும் தேவனுக்கு முன்பாக உயர்த்துவோம். Thank him because he is always with us. எப்பொழுதே அவர் நம்மோடு இருக்கிறதை நாம் நினைவுகூருவோம். Jesus said I will never leave thee nor forsake thee. ஏ சொன்னார் உன்னை விட்டு விடுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை. How long he'll be with me? எவ்வளவு நாள் என்னை கைவிடுவதில்லை? Till the very end. என் முடிவு பரியந்தம். Thank you Father. நன்றி பிதாவே. Thank you for that precious promise, God. The one who is in me is greater than any problem or crisis that I will face in this universe. இந்த உலகத்திலே எப்பேர்ப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறனோ அதை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Thank you Father because you are always with me. எப்பொழுதும் நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறதுக்காக நன்றி. And because you are in me I will conquer over every crisis. எனக்குள் நீர் இருப்பதினாலே நான் மேற்கொள்ளுவேன் எல்லாவற்றிலே. Thank you for creating me to rule and reign over crisis. பிரச்சனைகளில் ஆண்டு கொள்ளும்படியாக என்னை சிருஷ்டித்ததற்காக நன்றி பிதா. Pray for every person here this morning. இங்கே காலையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிக்கொள்கிறோம். Not one person will ever be drowned in their problems. ஒருவர் கூட பிரச்சனையிலே முழுகக் கூடாதே தகப்பனே. But they will reign over their problems. எல்லா பிரச்சனை மேலும் அவர்கள் ஆளட்டும். Triumph over their problems. பிரச்சனைகள் மேல் எழும்பட்டும் ஜெயம் பெறட்டும். Defeat every problem. ஒவ்வொரு பிரச்சனையும் தோற்கடிக்கட்டும். Bring down every mountain that comes against them. அவர்களுக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு மலையையும் அவர்கள் தகர்க்கட்டும். And cause them to be successful and victorious in life. அவர்கள் வாழ்வில் ஜெயமுள்ளவர்களாக வெற்றியுள்ளவர்களாக சிறக்க செய்வீராக. Thank you for creating us as more than conquerors. எங்களை முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக சிருஷ்டித்தீர். Everyone here is more than a conqueror. ஒவ்வொருவரும் இங்க இருக்கிறவர்கள் முற்றும் ஜெயம் கொண்டவர்கள் தானே. I pray that they will come to know Jehovah Shalom. யெகோவா ஷலோமை அறிய வரட்டுமே. That everything will be well with them. எல்லாம் சுகமாய் இருக்கட்டும் அவர்களுக்கு. Oh that there will be nothing missing, nothing lacking, nothing wanting in their lives. ஒரு தவறும் ஒன்றும் தவறாமல் ஒன்றும் குறையாமல் இருக்கட்டும் அவர்களுக்கு. But they will be filled with the fullness and the abundance of your blessings. உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு சம்பூரணம் நிரம்பி இருக்கட்டும். Oh may your blessings rain over them, O Father. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் கொண்டு மேலே வந்து பலிக்கட்டும். May it pour forth on them, overtake them. அவர்கள் மேல் வந்து அப்படி பாயட்டும் உம்முடைய ஆசீர்வாதம். I speak miracles in the lives of people. அவர்கள் வாழ்வில் ஜனங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை பேசுகிறேன். Speak abundance over them. அவர்கள் வாழ்வில் நான் சம்பூரணத்தை பேசுகிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Amen.